சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம். சிவபெருமானை வணங்குவது அன்பு மட்டுமல்ல, நமக்கு ஆற்றலையும் தருகிறது, எல்லையில்லாத ஆற்றலை தருகிறது. சிவன் அடியார் என்பவரே வீரம் மிக்கவர் என்று சேக்கிழார் பெருமான் பாடுவார். திருத்தொண்டர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் சேக்கிழார் பெருமானுடைய கூற்று மறக்க முடியாதது. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார், ஈர அன்பினர் யாவதும் குறைவிடார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. ஈரமான அன்புடையவர்கள், மிக எளிமையானவர்கள், ஆனால் மிகுந்த வீரம் உடையவர்கள். அந்த வீரத்தை என்னால் சொல்ல இயலாது என்று அவர் கூறுவார். அத்தகைய வீரம் பெற்றவர்கள், அட்ட வீரட்ட செயல் செய்த சிவபெருமானுடைய அடியார்கள் அவ்வளவு வீரம் மிக்கவர்களாம். அதற்கு விருத்தொண்டர் புராணத்தில் பல அடியார் வரலாறுகளை அவரே சான்று காட்டுவார். அவற்றுள் முக்கியமான ஒன்று செருத்துணை நாயனார் வரலாறு. செருத்துணை நாயனார் திருவாரூரிலே இருந்து பணி செய்து கொண்டிருந்தார். திருவாரூர் திருக்கோயிலில், தஞ்சையைச் சேர்ந்தவர், திருவாரூர் திருக்கோயிலிலே பணி செய்து கொண்டிருந்தார். அந்த திருக்கோயிலுக்கு ஒரு நாள் அப்போதைய பல்லவ அரசன் கடற்சிங்கன் தன் தேவியோடும் அந்த கோயிலுக்கு வந்தார். செருத்துணை நாயனார் பூத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். அந்த பூ கட்டுகிற இடத்திலே, பூ கட்டும் மண்டபத்திலே ஒரு புது பூ கீழே விழுந்து கிடந்தது. அரசன் வழிபாடு செய்ய சென்றிருந்தான். அரசனுடைய மனைவி பட்டத்தரசி அந்த பூவை எடுத்து தன்னுடைய மூக்கிலே வைத்து முகர்ந்து பார்த்தாள். புது பூவாக இருக்கிறதே, நறுமணமாக இருக்கிறதே என்று முகர்ந்து பார்த்தாள். உடனே இவர் என்ன செய்தார் தெரியுமா? உலகு நிகழ்ந்த பல்லவர் கோச்சிங்கர் உரிமை பெருந்தேவி, நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கி கிடந்தது ஒரு மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழி தொண்டர் இலகு சுடர்வாய் கருவி எடுத்து எழுந்த வேகத்தால் எய்தி கடிது முற்றி மற்று அவள் தன் கருமென் கூந்தல் பிடித்து ஈர்த்து படியில் வீழ்த்தி மணி மூக்கை பற்றி பரமர் செய்ய சடைமுடியில் ஏறும் திருப்பூ மண்டபத்து மலர் மோந்திடும் மூக்கை தடிவன் என்று கருவியினால் அறிந்தார் தலைமை தனி தொண்டர். சிவபெருமான் திருமுடியிலே சாற்றுகிற மலரை இந்த பெண் எடுத்து முகர்ந்தாள். முகர்ந்த இந்த மூக்கை நான் அறுப்பேன் என்று அவருடைய கூந்தலை பற்றி இழுத்து கீழே தள்ளினார். பட்டத்தரசியினுடைய கூந்தலை பற்றி இழுத்து தரையில் தள்ளி மூக்கை அறிவது என்று சொன்னால் அந்த சிவனடியாருக்கு எத்தகைய வீரம் இருக்க வேண்டும்? யாராயிருக்கட்டும், சிவ அபராதம் என்பது பொறுக்க இயலாது என்று அவர் நினைத்தார். சிவபெருமான் மீது உள்ள அளவில்லாத அன்பினால் அவர் அந்த அஞ்சாமையை பெற்றார். அவர் செய்தார். அவள் கதறினாள். அவளுடைய கூக்குரல் கேட்டு வழிபாடு செய்து கொண்டிருந்த அரசன் அங்கே வந்தான். இப்போது என்ன நிகழ்ந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைய நிலையாக இருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? ஆனால் அந்த அரசன் என்ன என்று கேட்டான். இந்த அடியாரை பார்த்தான். அவன் சேனையோடு வந்திருந்தான். நினைத்திருந்தால் சேவகர்களை அனுப்பி இவரை உடனே கைது செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் என்ன செய்தான்? கோயிலை வலம் கொண்டு அங்கண் குலவிய பெருமையெல்லாம் சாயல் மாமயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூயமென் பள்ளி தாமம் தொடுக்கும் மண்டபத்தின் பாங்கர் மேயது ஓர் புதுப்பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். இது கலர்ச்சிங்கர் வரலாற்றிலே சொல்லப்படுகிற செய்தி. கோயிலினால் சுத்தி பார்த்தவ மண்டபத்தில் கிடந்த பூவை, புதுப்பூவை எடுத்து முகந்தாள். புது மலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனள் ஆம் என்று கதும் என ஓடி சென்று கருவிகை கொண்டு பற்றி மது மலர் திரு ஒப்பாழ்தன் மூக்கினை பிடித்து ஈர்த்தார். மூக்கை அறிந்து விட்டார். வார்ந்தெழி குருதி சோர மலர் கருங்குளரும் சோர சோர்ந்து வீழ்ந்து அரற்றும் தோகை மயில் என துடங்கி
மண்ணில் சோர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிட செம்பொன் புற்றுள் ஆழ்ந்த பேர் ஒழியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார். அரசர் அங்கே வந்தார், பார்த்து இது யார் செய்தார் என்று, இந்த வெவ்வினை அஞ்சாதே யார் செய்தார் என்று கேட்டார். செருத்துணையார் வந்து நேரே நின்று துணிவோடு நின்று சொன்னார். அவர் ஓடி ஒழிந்து கொள்ளவில்லை, நடந்ததை சொன்னார். உடனே மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையம் முற்பட துணிப்பது என்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெறும் தேவியான மற்றவள் குழலாள் செங்கை வளையொடும் துணித்தாரன்றே. வளையலோடு அந்த கையை வெட்டி வீழ்த்தினாராம். நீங்க முகர்ந்த மூக்கை அறிந்தீர்கள், அந்த மூக்குக்கு அருகிலே இந்த மலரை எடுத்து சென்றது கைதானே என்று அந்த கையையும் அந்த மன்னன் அறுத்தானான். அப்ப பாருங்க, சிவனடியாருக்கு அந்த நாட்டில் என்ன ஒரு பெருமை, என்ன மதிப்பு! அரசன் சிவனடியாருக்கு பணிந்து சிவனடியார் செய்தது சரி என்று பட்டத்தரசியினுடைய கையை வெட்டுகிறான் என்று சொன்னால் எப்படி? அதனால என்ன நிகழ்ந்ததா? ஒரு தனித்தேவி செங்கை உடைவாழால் துணித்த போது பெருகிய தொண்டர் ஆர்ப்பின் பிறங்கு ஒலி புவிமேல் பொங்க இரு விசும்பு அடைய ஓங்கும் இமையவர் ஆர்ப்பும் விம்மி மருவிய தெய்வவாச மலர் மழை பொழிந்தது அன்றே. அந்த மண்டபத்துல வான உலகத்திலிருந்து மலர்கள் பொழிந்தனவா? இது சிவனடியாருடைய சிறப்பா, அன்மன்னனுடைய சிறப்பா என்று இந்த சிவன் மேல கொண்ட இருவரும் கொண்ட அன்பினை இந்த வான் உலகமும் தேவர்களும் அடியவர்களும் எல்லாரும் போற்றினார்களா? நன்றாக பாருங்கள். அப்ப சிவனடியாருடைய வீரம் வந்திருப்பது அரசனுடைய மனைவி. அரசனுடைய மனைவி ஒரு தவறு செய்தாள், சிவ அபராதம் செய்தாள், ஆனால் கண்டும் காணாது போவதுதானே இன்றைய இயல்பு. அவர் உடனே அதற்கு தண்டனை கொடுத்தார், மன்னனும் அதை ஏற்றுக்கொண்டார். இதுதான் சைவத்தினுடைய ஒரு மேன்மை சிறப்பு. சைவம் ஒரு காலத்தில் எவ்வளவு மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிறது, சிவனடியார்கள் எவ்வாறு போற்ற பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றலும் துணிச்சலும் இருக்கிறது. அன்பு மட்டுமல்ல, ஆற்றலும் துணிச்சலும் உடையவர்கள் சிவனடியார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு காட்டவில்லையா? உங்களுக்கு சிவனிடத்திலே உண்மையான பக்தி இருந்தால், அன்பு இருந்தால், நீங்கள் எதற்கு அஞ்ச மாட்டீர்கள்? நேர்மையாக நிற்பீர்கள், தவறு செய்ய மாட்டீர்கள், ஆனால் அஞ்ச மாட்டீர்கள். அந்த அஞ்சாமையை தருவது சிவன்பால் வைத்திருக்கிற அன்பு. இதை வள்ளுவர் சொல்லுவார், உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதிலார் மரம் மக்கள் ஆதலே வேறு. ஒருவருக்கு தைரியம் என்பது என்ன? உள்ளத்திலே இருக்கிற செல்வம், உள்ளம், ஊக்கம், உடைமை. உடைமை என்பது போல உள்ளத்திலே இருக்கிற அஞ்சாமை, துணிவு. அவங்க தான் மனிதர்களாம். அப்படி இல்லாதவங்கள்லாம் மரமா. தவறு நடப்பதை கண்டு அதை தண்டிக்காதவர்கள் உணர்ச்சியற்ற மரம் போன்றவர்கள். இதைத்தான் பாரதி சொல்லுவார், புயல் உரியும் போது இந்த ஐவரும் நின்றதை பார்த்து நெட்டை மரங்களைப் போல பெட்டை புலம்பல் புலம்பினார் என்று சொல்லுவார். அவர்கள் மரங்களாம். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை. ஒரு தவறு நடந்த போது அதை கண்டிக்கின்ற தைரியம்தான் ஒருவனுடைய உள்ள செல்வம். அது இல்லாதவன் மரம், அவன் மனிதனே அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் சிவனடியார்கள் எவ்வளவு சாதாரண மனிதனிலிருந்து வேறுபட்டவர்கள், மேம்பட்டவர்கள் என்பதை செருத்துணை நாயனார் வரலாறு நமக்கு காட்டுகிறது அல்லவா? அந்த மன்னன் கலர்ச்சிங்கனும் பெருமைக்குரியவனே. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.